இந்த வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது, ஏன் வீடியோ எடுத்து போடுறீங்கன்னு ஒரு கேள்வி வேற. நான் என்ன கேட்குறேன்னா, பழமொழியவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களேங்க. வலது கைக்கு கொடுக்கும்போது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்னா, அவ்வளோ கொடுக்கணும், இடையில அவ்வளோ மேட்ரு மறைக்கணும் உங்களுக்கு கொடுக்கும்போது. ஏன் அவ்வளோ நீங்கள் கொடுக்கும்போது தான் வலது கைக்கு கொடுக்கும்போது இடது கைக்கு தெரியாது. அவ்வளோ கிஃப்ட்டு கொடுங்க, நல்ல விஷயங்களை கொடுங்க அவங்களுக்கு. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் மிக்க நன்றி. ஏன் அப்படின்னா, இது வந்து வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. எதர்ச்சியாக ஸ்டார்ட் பண்ணது லாக்டவுனில் வந்து அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு. எப்பயுமே மனசில் இருக்கிற விஷயந்தான் எல்லோரும் நல்லா இருக்கணும் சாப்பிடணுன்றது. ஆனால் உங்களோட சப்போர்ட்னால லாக்டவுன் வந்து பல இடங்களில் தளர்வாயிடுச்சு, ஒரு சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ தளர்வானாலும் கூட இது வந்து கண்டினியூவாக பண்ணணும். லாக்டவுனே இதுக்கப்புறம் ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டா கூட நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பசியோடு இருக்கும் உணவற்ற மனிதர்களுக்கு, ஸோ வந்து வள்ளலார் சொன்னது போல ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு அவங்களுக்கு பிறரையும் தன்னை போல் கவனிங்கிறார். நாம் ஒருபடி மேலேயே போலாங்கிறேன், வள்ளலாரையும் தாண்டி போவோம். வள்ளலாரையும் ஒருத்தபடி எப்படி தாண்டலாம்னா, பிறர் தன்னைக்கு தனக்கு மேலேயும் பிறரை கவனின்ற மாதிரி நம்ம அவங்கள கவனிச்சுக்கிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயிலேருந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின கடலெண்ணெய், மற்ற எல்லாமே ஹைஜீனிக்கான பொருட்கள், ஹைஜீனிக்கான விஷயங்கள், ஆர்கானிக் முறையில் எந்தவித எசன்ஸும் கலக்காமல் வந்து மக்களுக்கு வந்து நம்ம வீட்டில் கூட இவ்வளோ குவாலிட்டியான ஒரு ஃபுட்டு செய்ய முடியும், அந்த அளவுக்கு செஞ்சு கொடுக்க முடியுதுன்னு அதுக்கெலாம் காரணம் நீங்கள் தான். சாப்பிட்றவங்க பூரா எத்தனை பேர் கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தாலும் அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம கொடுக்குற சாப்பாடை வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம கூடயே ரெகுலராக அன்னதானம் போட்டுட்டு இருந்த நம்மளுடைய நெருங்கிய வாலண்டியர் ஒருத்தர், அவரோட லைஃப்பில் நடந்த விஷயம் என்னென்னா, குரங்குக்கு அதுக்கு இதுக்குன்னு போட்டுட்டு இருந்தார். நீங்கள் பணம் அமிச்சிங்க, அவங்க சர்வ் பண்ணாங்க, நான் ஒன்றுமே பண்ணல, சும்மா தான் வேடிக்கை பார்த்தேன். அவருக்கு என்ன நடந்ததுன்னா, அவருக்கு பல நாளாக வந்து ஏதோ பிரச்சனை உடம்புல, கையில் காலில், உடம்புல, முதுகில், அதோட சைட் எஃபெக்ட்ஸை விசாரித்து பார்த்தா சித்தா மெடிசன் டாக்டர் நம்ம ரமேஷன்கிட்ட கேட்கும்போது தான் தெரியுது, அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ் இருக்குது. அவ்வளோ நாள் தெரியாது, விட்டுருந்தா அப்படின்றதுக்குள்ளே போயிருக்கும். ஆனால் இன்றைக்கி ஹார்ட் அட்டாக்கு வர பிரச்சனையே சரி பண்ணுறதுக்கு அவர்கிட்ட மருந்து இருக்குது. இம்மிடியேட்டாக பல பேர் க்யூர் பண்ணி அதிசயம் பண்ணியிருக்கிறாரு திருப்பூர்லேருந்து. பாருங்கள், அப்போ பாருங்கள், அந்த பிரச்சனையும் காமிச்சு கொடுத்து அதுக்குண்டான தீர்வையும் உடனே காமிச்சு கொடுக்குதுன்னா, அந்த செய்த புண்ணிய பலனுக்கு உண்டான அந்த ரிசல்ட்டை பாருங்கள். அவரோட வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு, இப்போ மருந்து சாப்பிட ஆரம்பிச்சார், அவர் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ என்னென்னா, அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே இம்மிடியேட்டாகவே தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் லைஃப்லேயே பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் 2000 கொடுத்தாங்க, சாயந்தரம் 48000 எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து ஒருத்தங்க கிடச்சிதுன்றாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ரூபா தாங்க கொடுத்தேன், இன்றைக்கி வந்து இன்சென்டிவ்ஸ் எனக்கு கிடைக்காத அளவு கிடச்சிருக்குன்றாரு. பல பேத்துக்கு பல விதமாக நடந்திருக்கு, பல பேத்துக்கு வந்து குடும்ப ரீதியாக மன நிம்மதி கிடச்சிருக்கு, பல பேத்துக்கு ஆன்ம ரீதியாக முன்னேற்றம் கிடச்சிருக்கு. நிறைய மெசேஜஸ் பார்க்க முடியும், டெய்லியும் அவங்களுக்கு எடிட்டிங்கில் போட்டிருப்பாங்க, கட் பண்ணி ஃபீட்பேக் வீடியோ போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஸோ என்னென்னா, எல்லாரோட வாழ்க்கையும் மாறிட்டுருக்கு, அதில் மாற்றுக்கிறதுல அப்போ என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, இதை நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ இதை ரெகுலராக கண்டினியூ பண்ணணும். லாக்டவுன் முடிஞ்சாலும் தினமும் அன்னதானம்ன்றது போயிட்டே இருக்கணுன்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். நீங்கள் வந்து பல பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களோட மெயில் வந்திருக்கு, ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு, நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் வந்திருக்கு. இதை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா கூட இந்த வீக்லி கிளாஸஸ்ன்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கேன் நான், இந்த ஆன்லைன் கிளாஸஸ். அது போக லாக்டவுன் ஓப்பன் ஆனோடனே ஸ்ட்ரைட் கிளாஸ் கூட எடுப்பேன். அதில் வரக்கூடிய டொனேஷன்ஸ் வச்சு கூட நான் மறுபடியும் அன்னதானம் பண்ணலான்ட்டு தான் இருக்கேன். என்ன ஆனாலும் சரி, உங்கள் சப்போர்ட் இருந்தால் ரொம்ப சந்தோஷம், இல்லைனாலும் நான் பண்ணுறதுக்கு தயார் நிலையில் வந்துட்டேன். ஸோ இது நாள் வரைக்கும் இவ்வளோ சூப்பராக இந்த அன்னதானத்துக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் இந்த வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது, ஏன் வீடியோ எடுத்து போடுறீங்கன்னு ஒரு கேள்வி வேறு. நான் என்ன கேட்குறேன்னா, பழமொழியவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களேங்க. வலது கைக்கு தெரியும் போது இடது கைக்கு தெரியாமல் கொடுக்கணும், அது இல்லை பழமொழி. வலது கைக்கு கொடுக்கும்போது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்னா, அவ்வளோ கொடுக்கணும், இடையில அவ்வளோ மேட்ரு மறைக்கணும் உங்களுக்கு கொடுக்கும்போது. ஏன் அவ்வளோ நீங்கள் கொடுக்கும்போது தான் வலது கைக்கு கொடுக்கும்போது இடது கைக்கு தெரியாது. அவ்வளோ கிஃப்ட்டு கொடுங்க, நல்ல விஷயங்களை கொடுங்க அவங்களுக்கு. இதுதான் உண்மையான அர்த்தம். மற்றபடி மறைச்சி வைக்கணும், தெரியாமல் கொடுக்கணுன்றது இல்லை. ஏங்க, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒரு அழகான ரோஜா மலர் மலரவில்லை என்றால் ரோஜா மலரை பற்றிய பாடத்தை ஒரு ஆசிரியை எப்படி வந்து மாணவனுக்கு எடுக்க முடியும்? அப்போ மலர்றத பார்க்கணும், மலர்றத பார்த்த உடனே அந்த அழகை அவங்க ரசிக்கணும், அதை ரசித்து அவங்க மற்றவங்களுக்கு நரேஷன் பண்ண முடியும். அதுபோல் ஒரு அழகான ஒரு 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 மான்குட்டி ஒரு 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 குழந்தையை ஈன்றெடுப்பதை, ஒரு ஒரு மான்குட்டியை பெற்றெடுப்பதை அந்த ரசனையோடு அதை பார்த்தா தான் தெரியும். அதுபோல் ஒரு அன்னதானத்தில் இருக்கக்கூடிய என்னதான் நமக்கு அவங்க இப்போ படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்தா கூட, அவங்க வெக்கப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க அப்படிலாம் பசிக்கு, நீங்கள் வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது தெரியாதுங்க, கூட இருந்தீங்கன்னா தான் தெரியும். அவங்கள திரும்பி பார்க்குற கூட ஆள் இல்லை, திரும்பி பார்க்குற கூட ஆள் இல்லை. அந்த ஒரு கருணையிலேயாவது, கருணைன்னா என்ன, அழுகணும், உருகணுங்கிறார் வள்ளலார்.
உங்களுக்கு அழுகையே வரமாட்டேங்குது, பில்டப்லேயே இருக்கீங்களே, அது எப்போ நடக்கும்? இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது தான் நடக்கும். காதலாகி கசிந்து உருகி கண்ணீர் மல்கிங்கிறார். காதலாகி கசிந்து உருகணும், அப்புறம் கண்ணீர் மல்கிங்கிறார். இது எப்போ நடக்கும்? அன்பு தயை 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 தயைன்னார் வள்ளலார். இது 100% முற்றும் போது தான் நடக்கும். இது எப்போ நடக்கும்? இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது தான் நடக்கும். அப்பப்போ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம தான் வளர்த்துக்கணும். அன்னதானம் செய்வது நம்மளுடைய கர்மாக்களை கழிப்பதற்கு, அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, அது அது அதுபோல் நம்ம இறைநிலையை அடைப்பதற்கு அடைவதற்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது அந்த அளவுக்கு பயன்படும். ஸோ வலதுகைக்கு தெரிகிற கொடுக்கறது இடதுகைக்கு தெரியாமல் அப்படிலாம் கிடையாது. கெட்டதுக்கே அவ்வளோ ப்ரமோஷன் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லாத கன்றாவியான மாத்திரை மருந்துகளுக்கு, கன்றாவியான எசன்ஸுகளுக்கு கலர் கலராக டிசைன் டிசைனாக விஎஃப்எக்ஸ் பண்ணி டிஐ மிக்சிங் பண்ணியெல்லாம் வந்து ஆட்ஸ் போடுறாங்க. ஒரு நல்ல விஷயத்தை இன்றைக்கி நம்ம பண்ணுறது அன்னதானத்தை பார்த்து எத்தனையோ ஊர்களில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனிக்காரங்க, நிறையா பேர், நிறையா ஃபாலோவர்ஸு, நிறைய சகோதர சகோதரிகள் வெளிநாடுகளில் அவங்க அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ஏரியாவில். நான் அதுதான் சொன்னேன், என்கிட்ட கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. முடியாதவங்க மட்டும் என்கிட்ட கொடுங்க, நான் வாங்கி இங்கே பண்ணுறேன். முடிகிறவங்க உங்கள் ஏரியாலேயே பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் நீங்கள் பண்ணீங்கன்னா, ஏன்னா நீங்கள் தான் பரம்பொருள் ஃபாலண்டியர் ஃபவுண்டேஷனோட ஒரு கிளை. நீங்கள் உங்கள் ஏரியாவில் நீங்கள் தான் கிளை, நீங்களே எடுத்து பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அப்படி இப்போ பல பேர் பண்ணி, பல பேர்கிட்ட அதை ஷேர் பண்ணி பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக வளர்ந்துட்டு வருது. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், நாம் நமது பாதையில் இருந்து விலகுவதாக இல்லை. மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். நல்லா எனக்கு தெரியும், உலக மக்கள் மொத்த வேறையெல்லாம் திருத்தவே முடியாது. உலக மக்களை திருத்துவது என்பது கடல் நீரை அள்ளி வெளியே கொட்டுவதற்கு சமானம். எனக்கு நல்லா தெரியும் அது வேலைக்கு ஆகாதுன்னு. உலக மக்களை திருத்துவதற்கு வந்த கல்கி பகவான் அல்ல மகாவிஷ்ணு, உலக மக்களை திருத்துவதற்கு வந்த கிருஷ்ண பகவான் அல்ல மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு அப்போ யார்? ஒரு ஒன்று மற்றவன், ஒரு ஒன்றுத்துக்காகாதவன் வச்சுக்கோங்க. அப்போ எதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன்? இருக்கிற வரைக்கும் பேசிட்டு போவோம், கேட்குறவன் கேட்கட்டும், மாறுறவன் மாறட்டும், திருந்துறவன் திருந்தட்டும், பயிற்சி பண்ணுறவன் பயிற்சி பண்ணட்டும், உயர்ந்த நிலைக்கு போகிறவன் உயர்ந்த நிலைக்கு போட்டோம். நன்றி, வணக்கம். வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது. அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாறப்போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. வள்ளலார் சொல்வது போல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். 1 ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.